வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல மாடியில வாழை வைக்கலாமா, அப்படி வைக்கிறதா இருந்தா என்ன ரகம் வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம மாடியில கட்டாயமா வாழை வளர்க்கலாங்க, என்ன ரகம் வேணாலும் வளர்க்கலாம். என்னுடைய சாய்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாழையும் நேந்திரமும் நான் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதோட மலை வாழை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வளர்க்கலாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுல எல்லாம் ரொம்ப அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்கு. நார்மலா நம்ம பூவன்பழம், ரஸ்தாளி அதெல்லாம் விடவே இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமா வளரக்கூடிய மரங்கள். ஆனா நம்ம என்ன பாட்ல வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உருவத்தை மாற்றி அமைச்சுக்கக்கூடிய திறமை இந்த மரங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி பேக்ல, இப்ப இந்த கிரீன் பேக்ல, இது ஹைட்டு பாத்தீங்கன்னா 18 இன்ச் இருக்கு, அகலமும் சேம் அதே இன்ச்சு தான் இருக்கு. இந்த மாதிரி பேக்ல நீங்க வந்து வளர்க்கலாம். நல்லா ஹைட்டா இருக்கு பேகு, இது பாருங்க, இந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு. இதுல வந்து நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து பொதுவா ஒரு 12 மாசம் வரைக்கும் ஆகலாம். இப்ப நான் வச்சிருக்கிறது நேந்திரவாள, 12 மாசம் வரைக்கும் ஆகலாம் இது வந்து நமக்கு காய் வைக்கிறதுக்கு. நம்ம தரையில வைக்கும்போது பெரிய பெரிய காய்களா இருக்கும், நம்ம அந்த மாதிரி பாட்ல வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா காய்க்கறக்க ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா விலையும் வந்து இது ரொம்ப ஜாஸ்தி. இந்த வாழை அப்படிங்கிறது நேந்திரனும் உங்களுக்கு செவ்வாழையும் விலை ரொம்ப ஜாஸ்தி. அதனாலயே நான் பெரும்பாலும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டுமே. அதனால நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நிறைய பயனுள்ளதா இருக்கும் இந்த வாழை அப்படிங்கிறது. இதே போல இன்னொன்று வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பேகு கவர்மெண்ட் கிட்ல கொடுத்த பேகு, இதுல வாழை வச்சிருக்கேன், நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த வாழை வந்து நம்ம 10th இந்த பேகு. இது வந்து நான் ஒரு சும்மா சோதனை முயற்சியை வச்சேன், ஆனா இது 10th. அதனாலதான் உங்களுக்கு பெரிய பேக்ல வச்சு நான் காமிச்சேன். இதுல இப்ப வாழையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி வந்து நோய் தாக்குதல் இருக்கிற மாதிரி இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது ஊட்டச்சத்து பற்றாக்குறை. வாழையில இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இலைகள் காஞ்ச மாதிரி வருது அப்படின்னா அது ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இதுக்கு வந்து நம்ம நிறைய பயிரூக்கிகள் நம்ம போட்டோம்னா போதும். ஜீவாமிருதம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, பயிரூக்கி, அது அற்புதமான பலன் கொடுக்கும். இப்போ வந்து புதுசாக வர இலையில பாருங்க, அந்த மாதிரி தாக்குதல் இல்லை, நல்லா கிரீனிஷாக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த மாதிரி சத்துக்கள் நம்ம நிறைய கொடுத்தோம்னாவே போதும், வாழை உங்களுக்கு நல்லா ஈல்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதோட மண் கலவை பார்த்தீங்கன்னா, வாழைக்கு 2 பங்கு மண் எடுத்துட்டோம் அப்படின்னா செம்மண்ணா இருக்கலாம், அல்லது தோட்ட மண்ணா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு என்ன மண்ணு கிடைக்குதோ அந்த மண் எடுத்துக்கோங்க. அதோட கோகோ பிட் 1 பங்கு சேர்த்துக்கோங்க. 2 பங்குக்கு 1 பங்கு நீங்க சேர்த்துட்டு அந்த கலவை நீங்க வச்சு, அதோட நீங்க கலவை கலக்கும் போது அதுல சூடோமோனாஸ் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சூடோமோனாஸ் அல்லது அது கிடைக்காதவங்க வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து மண் கலவை மிக்ஸ் பண்ணி நீங்க அதுல வாழை வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டு தோட்டத்துல ரொம்ப அருமையா வாழை வரும். பெரிய வெயிட் எல்லாம் ஏறாதுங்க இதனால. இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமைப்பை வந்து மாத்தி வச்சுக்கக்கூடிய ஒண்ணுதான் வாழை. இதை நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க வீட்டு தோட்டத்துல. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.